சில திரைப்படங்களில் ஒரு நிகழ்வு பற்றிய காட்சி திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இன்னுமொரு நிகழ்வு பின்னணியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதேபோல் தற்போது தமிழக முதல்வர் பெங்களூரில் அனைத்து எதிர்க்கட்சிகளின் இரண்டு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் அதேவேளை அமைச்சர் பொன்முடி மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதாவது மத்திய ஏடி தனது ரீடை நடத்திக் கொண்டிருக்கிறது. ஒருபக்கம் அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இப்படி கைது மற்றும் ரைடு நடவடிக்கையில் ஈடுபடுவதா குற்றச்சாட்டும், இன்னொரு பக்கம் கைது செய்த எல்லா எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஊழல் குற்றவாளி அதனால் நடவடிக்கைகள் சரி என்றும் சொல்லப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜித் பவாரை கைது செய்து குற்றவாளியாக்கியது அமலாக்கத்துறை. அதே அஜித் பவார் தற்போது பாஜக அரசுடன் இணைந்து தற்போது மகாராஷ்டிராவின் நிதியமைச்சர் ஆகிவிட்டார். சரி, இந்த அரசியலையும் தாண்டி இல்லை, இந்த அரசியல் தெரிய வேண்டும் எனில் நமக்கு சில தகவல்கள் தெரிய வேண்டும். ஏனென்றால் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அமலாக்கத்துறை என்றால் என்ன? அமலாக்க பிரிவு அல்லது அமலாக்க இயக்குநரகம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏடி என்பது இந்தியாவில் பணமோசடி தடுப்பு சட்டம் 2002 மற்றும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 போன்ற பொருளாதார சட்டங்களை கண்காணிக்கவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இதன் முக்கிய பணியாகும். அமலாக்க பிரிவு இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கும் புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்பு ஆகும். அமலாக்க இயக்குநரகம் இந்திய காவல் பணி அதிகாரிகள், வருமானவரி அதிகாரிகள், சுங்கம் மற்றும் கலால் வரித்துறை அதிகாரிகள் ஆகியோர்களைக் கொண்டு இயங்குகிறது. இது இந்திய அரசால் மே 11, 1956 அன்று நிறுவப்பட்டது. இதன் நோக்கம்தான் என்ன? அமலாக்கப் பிரிவு இயக்குநரகத்தின் முதன்மையான மூன்று பணிகள் வெளிநாட்டு பணப்பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம் FAMA மற்றும் கணக்கில் வராத பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதை தடுக்கும் சட்டம் 2002 PMLA மற்றும் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களை அமல்படுத்துவதும் நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிப்பதேயாகும். இது எவ்வாறு இயங்குகிறது? தலைமை இயக்குநர் ஒருவர் தலைமையில் இயங்கும் அமலாக்கப் பிரிவின் தலைமையிடம் புதுதில்லியிலும் இதன் 10 மண்டல அலுவலகங்கள் மண்டல இயக்குநர்களின் தலைமையில் மும்பை, கொல்கத்தா, சண்டிகர், சென்னை, அகமதாபாத், பெங்களூரு, கொச்சி மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் செயல்படுகிறது. அமலாக்க இயக்குநரகத்தின் துணை மண்டல அலுவலகங்கள் இணை இயக்குநர்களின் தலைமையில் ஆக்ரா, ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர், வாரணாசி, ஹைதராபாத், குவகாத்தி மற்றும் பஞ்சிம் ஆகிய இடங்களில் செயல்படுகிறது. சரி, அமலாக்கத்துறையை பற்றி புரிந்து கொள்ள இரண்டு சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். ஒன்று PMLA, மற்றொன்று FAMA. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். 2002 PMLA அதாவது பணமோசடி தடுப்பு சட்டம் 2002 என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டமாகும். இது பணமோசடியை தடுக்கவும் பணமோசடியில் இருந்து பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் NDA அரசாங்கத்தால் அதாவது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசால் இயற்றப்பட்டது. பணமோசடி தடுப்பு சட்டம் 2002 மற்றும் அதன் கீழ் பிறப்பிக்கப்பட்ட விதிகள் ஜூலை 1, 2005 முதல் நடைமுறைக்கு வந்தன. இந்த சட்டம் மற்றும் விதிகளின்படி வங்கி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் வாடிக்கையாளர்களின் அடையாளத்தை சரிபார்க்கவும் பதிவுகளை பராமரிக்கவும் மற்றும் தகவல்களை நிர்ணயிக்கப்பட்ட வடிவத்தில் இந்தியாவின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு வழங்கவும் கடமை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2002 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 2005 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் 2005, 2009 மற்றும் 2012 திருத்தப்பட்டது. நவம்பர் 24, 2017 அன்று குடிமக்களின் சுதந்திரத்திற்கு ஆதரவான தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தில் 3 வருடங்களுக்கும் மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு அரசு பொது வழக்கறிஞர் எதிர்த்தால் ஜாமீன் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது எனும் ஒரு பிரிவை நீக்கியுள்ளது. இந்த சட்டத்தின் பிரிவு 45 அன்படி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வக்கீல் அவரது ஜாமீனை எதிர்ப்பதற்கான வாய்ப்பை பெறாவிட்டால்
எந்தவொரு நபருக்கும் இந்த சட்டத்தின் கீழ் எந்தவொரு குற்றத்திற்கும் ஜாமீன் வழங்க முடியாது. பொது வக்கீல் ஜாமீனை எதிர்ப்பதற்கு தேர்வு செய்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தில் குற்றவாளி அல்ல என்பதையும், கூடுதலாக ஜாமீனில் வெளியே வரும்போது எந்தவொரு குற்றத்தையும் செய்ய வாய்ப்பில்லை என்பதையும் நீதிமன்றம் நம்ப வேண்டும். இந்த விதி இந்திய அரசியலமைப்பின் 14 மற்றும் 21 பிரிவுகளை மீறுவதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டத்தின் குறிக்கோள்கள் பற்றி பார்ப்போம். இந்த சட்டம் இந்தியாவில் பணமோசடிகளை எதிர்க்க முயலுகிறது. மேலும் இது 3 முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது. பணமோசடியை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும், மோசடியால் பெறப்பட்ட பணத்திலிருந்து பெறப்பட்ட சொத்தை பறிமுதல் செய்தல், மேலும் இந்தியாவில் பணமோசடி தொடர்பான மற்ற சிக்கல்களை சமாளிப்பது போன்றவை இதன் முக்கிய நோக்கமாகும். கைப்பற்றுதல், அதாவது பொருத்தமான சட்ட உத்தரவின் மூலம் சொத்து பரிவர்த்தனை செய்தல், மாற்றல் செய்தல், மறைத்தொழித்தல் அல்லது இடமாற்றம் செய்தல் ஆகியவற்றை தடை செய்தல். குற்றத்தில் ஈட்டிய வருமானம், அதாவது திட்டமிடப்பட்ட குற்றம் தொடர்பான குற்றச் செயல்களின் விளைவாக எந்தவொரு நபராலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெறப்பட்ட எந்தவொரு சொத்தும் குற்றத்தில் ஈட்டிய வருமானமாக கருதப்படும். பணமோசடி, அதாவது குற்றத்தின் வருமானத்துடன் அதை கரையில்லா சொத்தாக காட்டுவது தொடர்புடைய எந்தவொரு செயலிலும் எவரேனும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மற்ற நபரை ஈடுபடுத்தவோ அல்லது உதவவோ முயற்சிக்கிறார்களோ அல்லது உண்மையில் ஈடுபடுகிறார்களோ அது பண மோசடியாகும். கட்டண முறை, அதாவது பணம் செலுத்துபவர் மற்றும் ஒரு பயனாளிக்கு இடையில் கட்டணம் செலுத்துதல், தீர்வு, கட்டணம் அல்லது தீர்வு சேவை அல்லது அவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பண பரிமாற்றம் அல்லது ஒத்த செயல்பாடுகளை இயக்கும் அமைப்புகள் இதில் அடங்கும். இப்படிப்பட்ட பணமோசடிக்கு என்ன தண்டனை? இந்திய உச்ச நீதிமன்றம் பணமோசடிக்கு குற்றவாளி எனக் கண்டறியப்பட்ட எந்தவொரு நபருக்கும் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டம் பரிந்துரைக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட குற்றத்தின் வருமானம் அட்டவணையின் பகுதி ஏயின் 2வது பத்தியின் போதை மருந்து மற்றும் மனமயக்கப் பொருள் சட்டம் 1985 கீழ் குற்றங்கள் கீழ் எந்தவொரு குற்றத்துடனும் தொடர்புடையது எனில் அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகளுக்கு பதிலாக 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். அடுத்து கரைபடிந்த சொத்தினை கைப்பற்றும் அதிகாரங்கள் என்ன என்று பார்ப்போம். இயக்குநரின் அதிகாரத்துடன் துணை இயக்குநர் பதவிக்கு மேலே உள்ள இயக்குநர் அல்லது அதிகாரி 180 நாட்களுக்கு குற்றத்தின் வருமானம் என்று நம்பப்படும் சொத்தை தற்காலிகமாக கைப்பற்றுதல் செய்ய முடியும். அத்தகைய உத்தரவை ஒரு அதிகாரம் பெற்ற ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டும். இதை தீர்மானிக்கும் அதிகார அமைப்பு எது? இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி மத்திய அரசு அரசாணையில் அறிவிக்கும் அதிகார எல்கை. அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு தீர்மானிக்கும் அதிகார அமைப்பானது செயல்படும். கைப்பற்றப்பட்ட அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட எந்தவொரு சொத்தும் பணமோசடியில் ஈடுபட்டுள்ளதா என்பதை இது தீர்மானிக்கிறது. தீர்ப்பளிக்கும் அதிகாரம் 1908 சிவில் நடைமுறை கோர்ட் வகுத்த நடைமுறைக்கு கட்டுப்படாது, ஆனால் இயற்கை நீதிக்கான கொள்கைகளால் வழிநடத்தப்படும் மற்றும் பண மோசடி சட்டத்தின் பிற விதிகளுக்கு உட்பட்டது. தீர்ப்பளிக்கும் அதிகாரசபைக்கு அதன் சொந்த நடைமுறையை ஒழுங்குபடுத்த அதிகாரங்கள் இருக்கும். பணமோசடி குற்றத்தைச் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் குற்றத்தின் மூலம் கூறப்படும் வருமானம் உண்மையில் சட்டபூர்வமான சொத்து என்பதை நிரூபிக்க வேண்டும். பண மோசடி தடுப்பு சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பற்றி பார்ப்போம். மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் என்பது இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அமைப்பு. தீர்ப்பளிக்கும் அதிகாரசபையின் உத்தரவுகளுக்கும் சட்டத்தின் கீழ் வேறு எந்த அதிகாரத்திற்கும் எதிராக முறையீடுகளை கேட்க அதிகாரம் வழங்கப்படுகிறது. தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளை பொருத்தமான உயர்நீதிமன்றத்திலும் அந்த அதிகார வரம்பிற்கு மேல்முறையீட்டு செய்யலாம் மற்றும் இறுதியாக உச்ச நீதிமன்றத்தில் முறையிடலாம். பண மோசடி தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் பற்றி பார்ப்போம். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 43 அன்படி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடன் மத்திய அரசு கலந்தாலோசித்து அறிவிப்பு மூலம் பிரிவு 4 கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை விசாரிக்க
அத்தகைய பகுதி அல்லது பகுதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் அல்லது சிறப்பு நீதிமன்றங்களாக அமர்வு அல்லது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கு அல்லது வகுப்பு அல்லது வழக்குகளின் குழுக்களை விசாரணை செய்ய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களை நியமிக்கும் என்று கூறுகிறது. அடுத்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, FAMA. வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் கொடுப்பனவுகளை எளிதாக்குதல் மற்றும் அந்நிய செலாவணியின் ஒழுங்கான மேம்பாடு மற்றும் பராமரிப்பை ஊக்குவிப்பதற்கான நோக்கத்துடன் அந்நிய செலாவணி தொடர்பான சட்டங்களை ஒருங்கிணைத்து திருந்திய இச்சட்டத்தை December 29, 1999 அன்று இந்திய நாடாளுமன்றம் இயற்றியது. இது 1973 ஆண்டின் அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டத்திற்கு FARA பதிலாக நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின் நீட்சியாக பணமோசடி தடுப்பு சட்டம் 2002 இயற்றப்பட்டது. இந்த இரண்டு சட்டங்களை மீறுபவர்களை கண்காணித்து வழக்கு தொடுக்க அமலாக்க இயக்குநரகத்திற்கு அதிகாரம் உள்ளது. தமிழகத்தில் திருமதி சசிகலா இந்த FARA சட்டம் மூலம் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார். ஆனால் தற்போது அரசியல்வாதிகளை கைது செய்ய பெரும்பாலும் PMLA சட்டமே பயன்படுத்தப்படுகிறது.